வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் முக்கிய ஆண்டுகள் பார்ட் 2. பிளேலிஸ்ட்ல முக்கிய ஆண்டுகள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஸோ எல்லா பாட்டும் கொடுத்துருப்போம். பார்க்காதீங்க, போய் பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. முதல் கேள்வி பார்க்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடை 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1986. இரண்டாவது கேள்வி, முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடை 1948. ஸோ நான் நோட் பண்ணிக்கோங்க, முதல் அப்படின்னு கேட்டால் 1948 சரிங்களா. முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா 1948 கொண்டு வரப்பட்டது. மூன்றாவது கேள்வி, புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு. புதிய விவசாய கொள்கை மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2018. ஸோ 2018 வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து புதிய விவசாய கொள்கை அப்படிங்கிறத அறிவிச்சிருப்பாங்க. நாலாவது கேள்வி, வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடை 1972. ஸோ வன விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கான சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1972. ஸோ அதே மாதிரி பாருங்கள் ஐந்தாவது கேள்வி, ஸோ ரெண்டு சிமிலர் தான். ஸோ அது வன விலங்குகளுக்கு, இது வனத்து, வனம்னா காட்டையை பாதுகாக்கிறதுக்காக சரிங்களா. வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடை 1980. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டையும் நல்லா ஒட்டுக்கா சொல்கிறேன். வன விலங்குகள், ஸோ காட்டில் இருக்க விலங்குகளை விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வர சட்டம் வந்து 1972 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த காட்டையை பாதுகாக்கிற சட்டம் கொண்டு வந்தது 1980. ஸோ வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980. ஆறாவது கேள்வி, தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. விடை 1957, மார்ச் 22. தேசிய நாட்காட்டின், ஸோ ஒவ்வொரு, அதாவது தேசிய கீதம், அதேமாதிரி தேசிய கொடி, இது ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அரசியலமைப்பு ஏற்றுப்பாங்க இல்லைங்களா, அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தேசிய நாட்காட்டியும் வந்து எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா 1957, மார்ச் 22 சரிங்களா. ஏழாவது கேள்வி, சுத்தமான பண செயல்பாடு, அதாவது இங்கிலீஷில் ஆப்ரேஷன் ஆஃப் மணி தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 31 ஜனவரி 2017. அதாவது சுத்தமான பண செயல்பாடு தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை வந்து 31 ஜனவரி 2017. எட்டாவது கேள்வி, உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சரிங்களா. உச்சநீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு, விடை பார்த்திங்க அப்படின்னா 1950 ஜனவரி 25. ஸோ 1950 ஜனவரி 25 தான் வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து அமைச்சிருப்பாங்க. ஒன்பதாவது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்த சட்ட திருத்தம். உயர்நீதிமன்ற நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்த சட்ட திருத்தம். விடை 1976, 42வது சட்ட திருத்தம். ஸோ உயர்நீதிமன்றம் இருக்கு இல்லைங்களா, ஸோ உயர்நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்த சட்டத்திருத்தம் எது அப்படின்னா 1976, 42வது சட்டத்திருத்தம். நல்லா நோட் பண்ணிக்கணும், உச்சநீதிமன்றம் கிடையாது, உயர்நீதிமன்றம். ஸோ நீதி புனராய்வு அப்படின்னா நீதியை வந்து மறுபடியும் ஆய்வு பண்ணுறது சரிங்களா. ஸோ அந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சது வந்து 1976, 42வது சட்டத்திருத்தம். பத்தாவது கேள்வி, மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கிய சட்ட திருத்தம். மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்கிய சட்ட திருத்தம். விடை 1977, 43வது சட்ட திருத்தம். ஸோ அடுத்த வருஷமே எடுத்துக்கிட்ட பவரை திருப்பி கொடுத்துட்டாங்க சரிங்களா. உயர்நீதிமன்றத்திற்கு மீண்டும் நீதி புனராய்வு அதிகாரம் வழங்கப்பட்டது. ஸோ அது எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா 1977, 43வது சட்ட திருத்தம் சரிங்களா.